சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் திரைப்படம் 700 கோடி வசூலித்து சாதனை படைத்த நிலையில் ரஜினி தற்போது அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. மாஸ் நடிகராக சூப்பர் ஸ்டாரை நடிகை ஒருவர் வாடா என அழைத்த சம்பவம் குறித்து தற்போது தகவல் தெரிய வந்திருக்கு. என்ன அந்த விஷயம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிலர் திரைப்படத்தில் தனக்கே உரிய ஸ்டைலில் பட்டையை கிளப்பியிருப்பார் ரஜினிகாந்த். இந்த படத்தின் மகத்தான வெற்றிக்கு அனிருத்தோட அட்டகாசமான இசை மிக பெரும் காரணமாக சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படத்தில் மொய்தீன் பா என்ற சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார் ரஜினி. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. இருந்தாலும் ரஜினி நடித்த மொய்தீன் பாய் கதாபாத்திரம் ரசிகர்களோட வரவேற்பை பெற்றது. ரஜினி தற்போது ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஜெய்பீம் படம் போலவே மிக பெரும் வெற்றி படத்தை ஏற்படுத்த ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினி நடிக்கப் போகிறார் என்றதும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிக பெரும் அளவில் உள்ளானது. வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் இந்த படம் அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகதா அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு. ரஜினியோட 171வது படமாக இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க உள்ள நிலையில் இந்த படத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ரன்வீர் சிங் ஆகியோர் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்கும் நடிகரார் ரஜினிகாந்தை புதுமுக நடிகை ஒருவர் படப்பிடிப்பு தளத்தில் வாடா என்ற அழைத்த சம்பவம் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. அதாவது நடிகை குஷ்பு ரஜினியோட தர்மத்தின் தலைவர் படத்தில் முதன் முதல்ல தமிழ் சினிமாவோட நடிக்க வந்தார். அந்த படத்தில் அவர் பிரபுவின் காதலியாக நடிச்சிருப்பார். அவர் மும்பையிலிருந்து வந்ததுனால அவருக்கு தமிழ் தெரியலையாம். இந்தியும் ஆங்கிலமும் மட்டுமே அவருக்கு தெரிய வந்தது. அப்போது அவர் ஒரு நாள் ரஜினிகாந்த் படப்பிடிப்புக்கு வந்தபோது வாங்க என்று சொல்வதற்கு பதிலாக வாடா என்று சொல்லியிருக்கார். இதை பார்த்து படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்து போனாங்களாம். ஆனால் ரஜினி இதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே அங்கிருந்து போயிட்டாராம். உடனிருந்த பிரபு குஷ்புவிடம் சென்று ரஜினி சாரை ஏன் அப்படி சொன்னாய் என்று கேட்ட பிறகுதான் குஷ்புக்கு அந்த விஷயமே புரிந்துதான். பிறகு தமிழ் வார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபு தான் குஷ்புவிற்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதற்கு பிறகு தான் ரஜினியனிடம் குஷ்பு சேர்ந்து மன்னன் பாண்டியன் அண்ணாமலை போன்ற திரைப்படங்களில் நடித்தாங்க. நீங்கள் ஆரம்ப காலத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்களும் அசிங்கலும் பட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளலை. சூப்பர் ஸ்டாரோட இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முழுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.